Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான். வாங்க அடுப்பு பற்ற வச்சு நான் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்து கொத்தாக அதை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணுவேன். இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கும் அப்படியே இதை ஃப்ரை பண்ணலாம். சரிங்க, கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பாதி வந்தால் போதும், மிச்சத்தை குழம்புல வேக வச்சுக்கலாம். இப்போ தனியாக கட்டில் எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் வெந்தயம், கடுகு, சின்ன சீரகம் எல்லாம் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அது பொரிஞ்ச உடனே நான் ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 20 உரிச்சு வச்சுருக்கேன். அது தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுங்க. அது கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப குழைய வேணாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கணும். இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அந்த காரம் அந்த பச்சை வாசனை எல்லாம் அந்த பவுடரோட வாசனை எல்லாம் போயிடும். குழம்போட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு கையளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைக்கு எவ்வளவோ அதை போட்டுக்கணும். மசாலாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் தான் அதில் சேர்க்கலாம். இப்போ அப்படியே மசாலாலாம் அதில் சேர்கிற அளவுக்கு ஒரு வாட்டி தட்டி விடலாம். இப்போ நான் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும். அப்புறமா இறக்கலாம். குழம்பு இப்போ தலை தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், அது கொஞ்சம் சுண்டும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கியே சாப்பிடலாம். நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பை ஃப்ரெண்ட்ஸ்.